விலகாத மர்மங்கள். விளக்கம் அளிக்க முடியாதவைகளைத்தான் மர்மங்கள் என்கின்றோம். காரணம் இல்லாமல் உலகில் எதுவும் நடப்பதில்லை என்றாலும் பெரும்பாலும் மர்ம சம்பவங்களுக்கான காரணம் என்று எதுவும் இதுவரை யாராலும் அறியப்படவில்லை என்பதே உண்மை. பொதுவாக மர்ம சம்பவங்கள் பலர் உணரும் போதுதான் அது குறித்த நம்பிக்கை பலருக்கும் வருகின்றது. வாருங்கள், காணொலிக்கு போகலாம். விலகாத மர்மங்கள். காலத்தை கடந்து செல்வது என்பது இன்று மனிதர்களால் சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கின்றது. காலத்தை கடக்க முடியுமா என்றால் முடியும். அதற்கான தியரிகள் நம்மிடம் இருக்கின்றது. அதை செயற்படுத்துதல் தற்போது சாத்தியமில்லை. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் விண்ணில் பறந்து ஒரு இடம் விட்டு வேறு இடம் செல்வார்கள். இருந்த இடத்திலிருந்தே உலகில் எங்கு யார் இருந்தாலும் தொடர்பு கொண்டு ரகசியமாக பேசுவார்கள். மனிதர்கள் நிலாவிற்கு சென்று ஆய்வு செய்வார்கள் என சொன்னால் நம்மை பைத்தியம் என சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவையெல்லாம் இன்று சாத்தியம். அதேபோல் இன்று ஒரு மனிதன் காலம் விட்டு காலம் கடந்து சென்றான் என சொன்னால் நம்மால் நம்ப முடியுமா? ஆனால் எதிர்காலத்தில் அதற்கான சாத்தியம் ஏற்படலாம். அப்படியாக காலம் கடந்து வருவது என்பது இதற்கு முன்னரே பல நேரங்களில் பல சம்பவங்களில் நம்மால் உணர முடிந்திருக்கின்றது. சிலர் காலம் கடந்து வந்துவிட்டதாக கூறுகின்றனர். அப்படியான ஒரு சம்பவத்தை தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். 1951 ஜூன் மாதம் 11 மணிக்கு நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர் என்ற இடத்தில் திடீரென ஒரு மனிதன் தோன்றினான். அவர் பார்ப்பதற்கு 18 நூற்றாண்டைச் சேர்ந்த மனிதன் போல இருந்துள்ளான். அந்த காலத்தில் உள்ள ஆடைகளை அணிந்திருக்கின்றான். அவனுக்கு ரோடுகளில் கார்கள் ஓடுவதை பார்க்க ஆச்சரியமாக இருந்துள்ளது. அப்படியாக ஆச்சரியத்தில் அவன் நடந்து செல்லும் போது அங்கு வேகமாக வந்த டாக்ஸி ஒன்று அவரை அடித்துச் சென்றது. இதில் அந்த மனிதன் இறந்து விட்டான். உடனடியாக போலீசார் வந்து அந்த உடலை அப்புறப்படுத்தி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இது சாதாரண விபத்து போலவே நடந்தது. ஆனால் பிணவரைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்பு அவரை யார் என அடையாளம் கண்டுபிடிக்க அவரிடமிருந்த பொருட்களை ஆய்வு செய்தனர். அதில் ஒரு கார்பன் டோக்கன் இருந்துள்ளது. அதில் ஒரு சலூனின் பெயர் இருந்துள்ளது. இது மட்டுமில்லாமல் ஒரு குதிரை விற்பனை செய்யும் பில் ஒன்றும், பழைய ரூபாய் நோட்டுகள் $70, ஒரு விசிட்டிங் கார்டும் இருந்துள்ளது. அந்த விசிட்டிங் கார்டில் ருடோல்ஃப் ஸ்பென்ஸ் என்ற பெயரும் 5வது அவென்யூ என்றும் இருந்துள்ளது. மேலும் 1876 வந்த ஒரு லெட்டரும் இருந்துள்ளது. இவையெல்லாம் மிக பழமையான விஷயமாக இருந்தது. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள விஷயங்களை எல்லாம் அந்த மனிதரிடம் இருந்துள்ளது. ஆனால் இந்த பொருட்கள் எல்லாம் பார்க்க புதிதாகவே இருந்துள்ளது. 80 ஆண்டு காலம் ஒரு பொருள் இருந்தால் அது பழமையாகதாக இருக்கும். ஆனால் இந்த பொருள் புதிதாக தோற்றமளித்தது. அங்கிருந்தவர்களுக்கு சந்தேகத்தை கிளப்பியது. இந்த விபத்து வழக்கை கேப்டன் கொபார்ட் பியர்டிம் என்பவர் விசாரித்தார். முதலில் அவரிடமிருந்த சலூனில் உள்ள முகவரியை விசாரிக்க முயன்றார். அவர் பலரிடம் விசாரித்தும் அந்த கொயினில் குறிக்கப்பட்டுள்ள சலூனையும் அந்த பில்லில் உள்ள நிறுவனத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையடுத்து அவர் அந்த விசிட்டிங் கார்டில் உள்ள முகவரிக்கு சென்றார். 5வது அவென்யூ என்று இருந்த இடத்தில் தற்போது ஒரு அலுவலகம் இருந்தது. அங்கு சென்று விசாரித்த போது யாருக்கும் ருடோல்ஃப் ஸ்பென்ஸ் என்ற யாரையும் தெரியவில்லை. ருடோல்ஃப் ஸ்பென்ஸ் தற்பொழுது உயிருடன் இருக்க வாய்ப்பு இல்லை என கேப்டன் ஹொபார்ட் கருதினார். அவர் பற்றி எங்கு விசாரித்தும் எந்த விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இதனையடுத்து அவர் விசாரணையை எப்படி நகர்த்துவது என தெரியாமல் திணறினார். அப்பொழுது அவருக்கு ஒரு பொறி தட்டியது. தற்போது உள்ள டெலிபோன் டயரியில் ருடோல்ஃப் ஸ்பென்ஸ் என்ற பெயரையொத்த பெயர்களை பார்த்துள்ளார். அப்பொழுது அவருக்கு ருடோல்ஃப் பென்சினியர் என்ற பெயர் இருந்துள்ளது. அதை பார்த்ததும் அவருக்கு இந்த ருடோல்ஃப் ஸ்பென்ஸுக்கும் ருடோல்ஃப் ஸ்பெனியருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் என நினைத்தார். உடனடியாக அந்த டெலிபோன் எண்ணுள்ள முகவரிக்கு சென்றார். அப்பொழுது அந்த வீட்டில் 1939 வரை ருடோல்ஃப் பென்ஜினியர் என்பவர் இருந்ததாகவும், அவர் தற்போது இறந்து விட்டதாகவும், அவரது மனைவி தற்போது புளோரிடாவில் இருப்பதாகவும் கூறினர். அதை விசாரிக்க ருடோல்ஃப் பென்ஜினியரின் மனைவியை தேடிச் சென்றார் கேப்டன் ஹொபார்ட். அங்கு சென்று அவரிடம் விசாரித்த போது பெரும் அதிர்ச்சி கேப்டன் ஹொபார்ட்டிற்கு காத்திருந்தது. ருடோல்ஃப் பென்ஸ் என்பவர் ருடோல்ஃப் பென்ஜினியர் என்பவரின் தந்தை எனவும், அவர் தனது 29 வயதில், அதாவது 1877 வாக்கிங் செல்லும் போது காணாமல் போய்விட்டதாகவும், அதன் பின்பு யாருமே அவரை பார்க்கவில்லை எனவும் கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கேப்டன் ஹொபார்ட்டிற்கு சந்தேகம் வந்தது. 1951 விபத்தில் இறந்தவர் 18வது நூற்றாண்டைச் சேர்ந்தவர் போல ஆடை அணிந்திருந்தார். அவரிடமிருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1870 உள்ள பொருட்கள் போலவே உள்ளன என சந்தேகித்து, 1870 அவர் காணாமல் போன போது கொடுக்கப்பட்ட புகாரை தூசு தட்டி கண்டுபிடித்தார். அதில் ருடோல்ஃப் பென்ஜினியரின் மனைவி சொன்னது மிகச் சரியாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் ருடோல்ஃப் பென்ஸ் காணாமல் போன போது அணிந்திருந்த ஆடை என புகாரில் குறிப்பிட்டுள்ளது போலவே 1951 விபத்தில் இறந்தவர் அணிந்திருந்தார். இது அவருக்கு புரியாத புதிராக இருந்தது. அதன்பின் அவர் இது எப்படி சாத்தியம் என சில விஞ்ஞானிகளிடம் பேசிய போதுதான், இது காலத்தை கடந்து வந்த முயற்சியாக இருக்கலாம். 1876 அவர் காலத்தை கடந்து 1951 அவர் வந்திருக்கலாம் என கூறினர். இது பெரும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த சம்பவம் குறித்து கேப்டன் எதையுமே ஆவணப்படுத்தவில்லை. அவர் மற்றவர்களிடம் தன் அனுபவங்களை பகிரும் போது மட்டுமே பகிர்ந்து கொண்டார். இதனால் இது பெரும் விவாத பொருளானது. பலருக்கும் இது எப்படி சாத்தியம், ஏன் நடந்தது என பல சந்தேகங்களை எழுப்பியது. சிலர் இதை ஜாக் பென்னி என்பவர் எழுதிய நாவலை போல உள்ளது என கூறினர். ஆனால் ஜாக் பென்னி குறிப்பிட்ட அந்த நாவலை 1951 செப்டம்பர் மாதம் வெளியிட்டார்.
ஆனால் 1951 ஏப்ரல் மாதமே இது குறித்து செய்தித்தாள்களில் வந்திருந்தது. இதனால் இந்த செய்திதான் ஜாக் பென்னிங்கின் கற்பனை நாவலுக்கு அடிப்படையாக இருந்திருக்கும் என சிலர் கூறுகின்றனர். இந்த சம்பவம் நடந்து 70 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் இது உண்மையா என்பது தெரியவில்லை. இது எப்படி உண்மையா என நிரூபணம் செய்ய மனிதர்கள் காலத்தை கடந்து செல்ல வேண்டும். அது எப்படி சாத்தியம் என தெரிந்தால் இதற்கு விடை கிடைத்துவிடும். அதுவரை இது தீராத மர்மம்தான்.